தாப்பன் சாணத்தில் நடிச்சது ரொம்ப நன்றி சார். நல்லால விஜய்க்கு செட் ஆகல, விஜய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு ஹீரோயின்ஸ் போட்டு ரஜினிக்கு அப்புறம் எதிர்பார்க்குற அந்த மாசு இதில் இல்லவே இல்லை. விஜய் விஜய் முக்க பண்ண மாதிரி இருக்குது. விஜய் கிட்ட படம் எடுக்கிறத விட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பாருங்க போயிட்டு. தெளிவா படத்தில் நல்லா வந்து விஜயகாந்த் வர்றது மட்டும்தான். நான் இலக்கு விஜய் அந்த ஒரு சீனு வந்து பாராட்ட தகுந்தது. ஆனால் இது எல்லாமே எதிர்பார்த்த அளவுலாம் கிடையாது. என் பொண்ணுலாம் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு என் பொண்ணே தயவு செய்து அவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இல்லை ரொம்ப எதிர்பார்த்தோம். என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் கிட்ட ஒரு ஸ்பீடு, வெங்கட் பிரபு கிட்ட அஜித் படம் இந்த மாதிரி ஒரு ஃபீடு, அதே மாதிரி எக்கச்சக்க ரோல் இருக்குது. எல்லா ரோலையும் வந்து டப்பு 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 டப்புன்னு மொக்க பண்ணிட்டாங்க. அந்த ஒரு இல்லை. அதே மாதிரி யுவன் சங்கர் அஜய் கிட்ட மியூசிக் எதிர்பார்த்தோம். மியூசிக் எதிர்பார்த்த அளவுக்கு யுவன் கிட்ட இல்லவே இல்லை. அவ்வளோதான், எதிர்பார்த்து வந்துடாதீங்க. வில்லன் ஆக்சுவலி மோகன் எதிர்பார்த்தோம். சின்ன வில்லன் ஏற்கனவே அழகிய தமிழ் மோகன் பார்த்துட்டோம் நம்ம. அதனால் விஜய்க்குன்னு ஒரு பவர் இருக்குது. ரஜினிக்கு அப்புறம் எதிர்பார்க்குற அந்த மாஸ் இதில் இல்லவே இல்லை. விஜயே விஜய் மொக்க பண்ண மாதிரி இருக்குது. விஜய் கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்கணும். அந்த ஒர்க்கட்டே அவ்வளோ காமெடி ஒர்க்கட்டே அவ்வளோ தான். பீஸ்ட் பீஸ்ட் தெளிவா பண்ணா அருமையாக எடுத்துக்கிறீங்க. இன்னொரு வாடி இந்த படம் எடுக்கிறத விட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பாருங்கள் போயிட்டு. தயவு செஞ்சு படம் வந்து அந்த விஜய் அவருக்கு நல்ல பேர் இருக்குது, அவரை வச்சு அசிங்கப்படுத்துறாதீங்க. கிடையாது. படத்தில் ஃபைட் சீன்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்கு தான் சூப்பர், எல்லாமே எல்லா இடத்துலையும் சாங் சூப்பராக இருக்குது. இல்லை வில்லனாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது வில்லனாக இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. கடைசியில் வில்லனாக இருந்தது சூப்பராக இருக்குது. த்ரிஷா டான்ஸு சூப்பர், த்ரிஷா கம்பேக்கு, ஸ்னேகா கம்பேக்கு, பிரசனா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்னேகா சூப்பராக இருக்காங்க, நல்ல பேர் போட்டிருந்துருக்காங்க. நாங்கள் பிரபுதேவா வந்து வில்லனாக இருப்பார்னு நினைக்கல, கடைசியில் பிரபுதேவா தான் வில்லனாக இருந்திருக்காரு. அது நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் சூப்பர். வில்லன் விஜய்க்கு வந்து ஹீரோயினாக வந்தாங்களே, அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது போட்டிருக்கலாம். அது ஒன்று தான் நெகட்டிவ். மற்றபடி எல்லா கேரக்டரும் எல்லாமே நல்லாயிருக்கு எங்களுக்கு. அந்த ஹீரோயின் மட்டும் எங்களுக்கு பிடிக்கல. அது பேர் காம்பினேஷன் நல்லா இல்லை. த்ரிஷா கூட போட்டிருக்கலாம். த்ரிஷா விஜய் பேர் அடிச்சுக்கவே முடியாது. ஆனால் இந்த பேர் நல்லால விஜய்க்கு செட் ஆகலை. விஜய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு ஹீரோயின்ஸ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். யாருன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் வேறு யாராவது போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த சீன்ஸ் நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் மட்டும் அது நல்லா இல்லை. எல்லாத்துக்கும் கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குலாம் ரொம்ப பயமாச்சு. இது என்ன சைக்கோ படமா இல்லை என்னங்கிற அளவுக்கு. ஆக்சுவலாக இது என்ன படம்னே கணிக்காத அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. நம்மளை வந்து இது எப்படி சொல்கிறது, கொலை பண்ணுறது சைக்கோவா இல்லை லவ் சீனா இல்லை எமோஷ்னலா ஃபாதர் சன்னா எதுன்னு நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு படம் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. ஃபைட்டு பேசின பேச்சு நடவுட எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குங்க. தளபதியோட ஆக்டிங் எதுலையுமே அடிச்சிக்க முடியாது. அவர் தான் எல்லாத்துலையும் முன்னணி. அதாவது பெரிய தளபதியோட சின்ன தளபதி ஆக்டிங் தான் பயங்கரமாக இருக்கும். பாட்டுலாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஆக்டிங் நல்லாயிருக்கு, சண்டை நல்லாயிருக்கு, பேச்சுவார்த்தைங்க நல்லாயிருக்கு, அப்பாவும் மகனும் சேர்ந்து சண்டை போடுறது நல்லாயிருக்கும். ஆ ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து படத்தை நடிக்க இனிமேல் நடிக்கலைனாலும் இது ஒரு தளபதிக்கு வந்து இது ஒரு தாப்ப சனத்தில் நடித்ததே மக்களுக்கு ஒரு ஒரு இது. பாக்கி ரெவடிஸ்ங்கிறது அப்புறம் அப்பால்பட்டது. தாப்ப சனத்தில் நடித்தது ரொம்ப நன்றி சார். பிரபுதேவா பிரசன்ஸ் ஃபைட் செம்மையாக இருக்குது. விஜய் தான் எஸ்கே இன்ட்ரடியூஷன் சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்காத எல்லாமே இருந்துச்சு. ட்விஸ்ட் செம்மையாக இருக்குது படத்தில். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா ஃபன்னாக இருந்தது இல்லையா? ஸ்டார்ட் ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னுமே சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் வேறு மாதிரி இல்லையா? எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் தனியாக வந்து பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னும் அகைன் திரும்பி ஃபேமிலியோடையும் வருவோம். படம் சூப்பர் தான். நல்லாலேன்னு சொல்கிறவங்களுக்கு ரசிப்பு தன்மை இல்லை. அவங்கள வேணால் ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள். அப்படிதான் சொல்லுவோம். விஜய் படம் நல்லாலேன்னு சொன்னால் அவங்கள வேஸ்ட்டு தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். அது அந்த விஜய் வந்து அந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிறது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல சண்டை போடுற நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பாட்டுல வந்து இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன் தான் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆ தேங்க் யூ.
கொஞ்சம் தூங்கணும், நல்லா தூங்கணும். அண்ணா தலை ஃபேன்ண்ணா, தலை ஃபேன் இல்லை, கௌதம் காத்து ஃபேன்ண்ணா. ஆ பார்க்கலாம்ண்ணா, சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரிலாம் ஆமாம், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு, அப்புறம் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. இது ஃபைட் ஃபைட் சீன் மட்டும்தான் என்ஜாய் பண்ணது, ஃபைட்டு சாங் அதெல்லாம் விசில் போடு அந்த சாங்லாம் பிடிச்சிருந்துச்சு. காட் படம் ஃபுல் சீனா படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆனால் அந்த சிவகார்த்தியன் வந்தது தான் நினச்சி பார்க்க முடியல, அவ்வளோதான். ஆ ஆ அதுதான் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம்.